நண்பர் வசந்தகுமார் மறைந்து விட்டார். வசந்தகுமார் மறைந்து விட்டார் என்று சொல்லக்கூடாது, உழைப்பு நின்றுவிட்டது என்று சொல்ல வேண்டும், புன்னகை போய்விட்டது என்று சொல்ல வேண்டும், நம்பிக்கையின் கடைசி சொட்டு வற்றிவிட்டது என்று சொல்ல வேண்டும். ஓர் எளிய குடும்பத்தில் சராசரி வாழ்க்கையில் தொடங்கிய ஒரு மனிதன் ஒரு மாபெரும் நிறுவனமாய் தன்னை வளர்த்து கொண்டு இந்தியாவின் நாடாளுமன்றத்தில் உறுப்பினராய் தன்னை பதித்து கொண்டு தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஓரளவு உயர்த்திவிட்டு நடுத்தர மக்களின் வீட்டுக்குள் நுழைந்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திவிட்டு தன்னுடைய இறப்புக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் புடைசூழச் சென்று தன் கடைசி இடத்தில் ஓய்வெடுத்து கொண்டார் என்கிற போது வசந்தகுமார் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. கொரோனா உச்சத்தில் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் கொரோனாவின் தாக்கத்தால் மறைந்து போனவர் என்று கருதப்பட்ட வசந்தகுமார் அவர்களின் திருவுடலை சுற்றி ஊரே திரண்டு வந்தது, ஊர்வலமாக வந்தது, எங்கள் வீட்டு பிள்ளை என்று கண்ணீர் சிந்தியது. அவர்கள் வந்தார்கள் என்றால் அவர்கள் வந்த நோக்கம் பொருள் அல்ல, புகழ் அல்ல, பதவி அல்ல, சுற்றி நின்ற கூட்டம் அன்புக்காக வந்தது. வசந்தகுமார் கற்றுக்கொண்ட பாடம் உழைத்தால் உயரலாம் என்பது. வசந்தகுமார் சொல்லிக் கொடுத்து சென்ற பாடம் இளைஞர்களே நம்பிக்கையை இழக்காதீர்கள் என்பதுதான். அவர் புகழ் வாழும், அவர் உழைப்பு நிலை பெறும், அவருடைய எண்ணங்கள் மேம்படும், அவர் இழந்து வாடும் குடும்பத்தார் அவர் நினைவுகளிலேயே இழைப்பார வேண்டும்.